ஹலோ நண்பா, வெல்கம் டு ட்ரெண்டோரா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பயங்கரமான டிப் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிப் வீடியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, வந்து வாட்ஸ்அப் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ இது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க வாட்ஸ்அப்பில், அதை வந்து சென்ட்மின்னு அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு ஒரு ஆப் ஏற்றி அதில் சேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் எந்த ஆப் எதுவும் தேவையில்ல, உங்கள்கிட்ட வெறும் ஃபைல் மேனேஜர் இருந்தால் போதும். சில ஃபோன்ஸில் வந்து ஃபைல் மேனேஜரில் ஈஸியாக இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஓப்பன் இந்த மாதிரி ஃபோன் ஸ்டோரேஜ் போனவுடனே இதில் வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும். சில ஃபோனில் இருக்காது, எனக்கு இல்லை, அதனால் நான் கூகுள் ஃபைல்ஸ் எப்பயுமே வச்சுருக்கோம். எல்லா ஃபோன்லேயும் இருக்கும், 90% ஆஃப் ஃபோன்ஸில் இப்போ வர புது ஃபோன்ஸ்லாம் கூகுள் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகியே இருக்குது டிஃபால்ட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸுன்ற ஆப்ஷன் இல்லைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதாவது ஃபோன் ஸ்டோரேஜில் கீழே போனீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணவுடனே மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் தான் நம்ம அனுப்பின ஃபோட்டோஸ், இமேஜஸ்ஸு, அதெல்லாம் நிறைய இது வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து டாட் ஸ்டேட்டஸஸ், ஒரு டாட் வச்சு ஸ்டேட்டஸஸ்னு ஒன்று இருக்கும் இந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்த, அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் இன்றைக்கி காலைல, அதாவது ஒரு 24 hours பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் வந்து சேவ் ஆகி கிடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பெருசாக ஸ்டோரேஜ் இல்லைன்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத நேரத்தில் நீங்கள் பார்த்ததெல்லாம் தேவையில்லைன்னா, உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே இதாவது இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பி டு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிங்க, நம்மளாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸ்டேட்டஸ்னு நானாக போட்டுக்கிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன், அதில் வந்து காப்பி ஆகிடுச்சு. நம்ம இது பெர்மனெண்ட்டாக, இது ஸ்டேட்டஸ் இருக்கும் இந்த ஸ்டேட்டஸ், இந்த ஃபோல்டரில் பெர்மனெண்ட்டாக இருக்கும் இது. இது நமக்கு எப்போ வேணால் யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணால் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போனீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப் எதுவும் தேவையில்ல. இது ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்காக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.